இப்போ இந்த மிஷினுக்கும் கரண்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளைவீலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு, தென்னமட்டையே இதை வெட்டக்கூடிய கெப்பாசிட்டி. வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹரிசாண்டல் சாப் கட்டர். இந்த ஹரிசாண்டல் சாப் கட்டர் எப்போ உருவாச்சு அப்படின்னா, நம்ம இந்த பழைய காலத்தில் வந்து அந்த ஃப்ளைவீல் டைப்னு அந்த பெரிய சாப் கட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதில் வந்து இறைக்குது, ரெண்டாவது பிளேடு சீக்கிரமாக தேஞ்சுது, ரொம்ப வந்து பெருசாக இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அது இருந்தது. அதை தாண்டி அடுத்த லெவலில் இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான டைப் அப்படின்றது நம்ம அந்த ஹரிசாண்டல் சாப் கட்டர் தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம தீவனத்தை வந்து இதில் ரோலர், அதாவது ஃப்ளைவீல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ரோலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தீவனத்தை வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இழுத்துக்கும், நம்ம தள்ள வந்து தேவையே இல்லை. அதே மாதிரி ரோலர் இருக்கிறதுனால இதோட கட்டிங் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அரை இன்ச் அளவில் சரியான அளவில் வந்துடும். இதில் வந்து கியர் சிஸ்டம் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஒரு ரோலரை ஃபார்வர்ட்லையும் ஒரு ரோலர் ரிவர்ஸ்லையும் சுற்ற வைக்கணும், அப்போ தான் வந்து இந்த தீவனம் வந்து உள்ளே வந்து இழுக்கும். ஃப்ளைவீலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம காம்பாக்டாக இருக்குங்க, வீல் இருக்குது, எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து தள்ளிட்டு போயிடலாம், ரொம்பவே இடத்த வந்து அடைச்சிக்காது. ஸோ நமக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், இதை வந்து வச்சுக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, பிளேடு. இப்போ அதில் வந்து நமக்கு பெரிய பிளேடாக இருக்கும், சீக்கிரமாக வந்து தேஞ்சிடும் ஃப்ளைவீல் மாடலில். இந்த ஹரிசாண்டல் சாப் கட்டரோட பிளேடு ஹை கிரேட் ஹார்டன் ஸ்டீலாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து தேயவே தேயாதுங்க. அப்படியே தேஞ்சிச்சுனாலும் அது ஈஸியாக சாணம் பிடிச்சி நம்ம திருப்பி கூட போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் பிளேடு அப்படின்றது இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது, இதை வெட்டினதுக்கப்புறம் ஒரே இடத்துல ப்ளோயர் டைப் மாதிரி தள்ளிடுங்க, அதனால் வந்து செதறி வந்து விழாது. அப்போ நமக்கு வந்து அதெல்லாம் செதறி விழுற பட்சத்தில் அதை ஒன்று சேர்க்குற வேலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த வேலை இதில் வந்து கிடையாது. இதில் வேலை ரொம்ப சுலபமாகவே இருக்கும். இதோட வெட்டும் திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மணிக்கு 750 கிலோலேருந்து 1 டன் வரைக்கும், அதாவது பசந்தியோடமாக இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கின்றதுனால நல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும். இதே ஒரு வரத்தீவனமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 லிருந்து 750 கிலோ வரைக்கும் வெட்டக்கூடிய திறன் கொண்டதுங்க. இந்த சாப் கட்டரை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேடு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை கிரேட் ஹார்டன் ஸ்டீல் அப்படின்றதுனால தேயாது, அவ்வளோ சீக்கிரம் தேயாது. அது தேயிறப்போ சாண பிடிச்சாலே வந்து போதும். அதை தவிர அந்த பிளேடில் வந்து வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. இதில் வந்து கியர் சிஸ்டம்ஸ் இருக்குது, ரோலர் இருக்கிறது அப்படின்றதுனால. ஸோ ரோலரை வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுத்த வைக்கிறதுக்கான கியர் சிஸ்டம் இருக்குது. அதனால் கியர் சிஸ்டம் இருந்தாலே நமக்கு அதில் வந்து கிரீஸ் வந்து நம்ம வந்து வச்சுதாகணும். இதில் வந்து ஆயில் டேங்க்லாம் எதுவுமே கிடையாதுங்க, அதனால் நீங்கள் ஆயில் எதுவும் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இது நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிட முடியும். நட் போல்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கியருக்கு மட்டும் ரெகுலராகவே நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அந்த கியரோட தேய்மானம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அந்த கியர் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமே கொடுக்காது. இந்த ஹரிசாண்டல் சாப் கட்டரை பொறுத்தளவுக்கு வீலும் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க, அதனால் எங்கே வேணுனாலும் நம்ம ஈஸியாக இதை வந்து தள்ளிட்டு போக முடியும். இது வந்து கட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப ஹெவி டைப் ஹரிசாண்டல் சாப் கட்டராக இருக்கிறதுனால, இதோட மோட்டர் கெப்பாசிட்டி 2.5 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போடுறோம். இல்லை உங்களுக்கு ஒரு 3 ஃபேஸ் ப்ரொவிஷன் இருக்குது, அங்கே உங்களுக்கு 3 ஃபேஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா, 3 HP 3 ஃபேஸ் மோட்டரை வாங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஓவர்லோடு கொடுத்தா கூட மோட்டர் வந்து ஸ்லோவே ஆகாமல் அழகாக வந்து நமக்கு வெட்டி கொடுத்துரும். இது வந்து நமக்கு ஹை கெப்பாசிட்டி சாப் கட்டர் அப்படின்றதுனால, இதை வந்து நம்ம தென்னமரத்தோட அடிமட்டையை வெட்டிட்டு தென்னமட்டையே இதை வெட்டக்கூடிய கெப்பாசிட்டி. இது வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. ஏதோ உங்களுக்கு ஒரு தென்னமரம் ஒரு 5 தென்னமரத்துக்கு உள்ளே இருக்குது, அதை வெட்டணும் அப்படின்னா அதில் வெட்டிக்கலாம். ஸோ ரெகுலராகவே நீங்கள் ஒரு தோப்பாக வச்சு இதில் தென்னமட்டை வெட்டுறது அப்படின்றது அட்வைசபிள் கிடையாது. ஆனாலும் இந்த தென்னமட்டை பாயிண்டை எதுக்கு சொல்கிறோம்னா, இது அந்தளவுக்கு கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வெட்டக்கூடிய திறன் கொண்டது அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நாங்கள் சொல்கிறோம். இந்த சாப் கட்டரை பற்றியான எல்லா தகவலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான முழு தகவலும் கொடுப்பாங்க. இந்த மிஷின் ஆர்டர் பண்ணாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள். ஸ்டாக் எப்போ இருக்குது, எப்போ டிஸ்பேச்சு, இந்த ப்ரைசிங் டீட்டெயில்ஸ், ஆஃபர் என்ன அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இந்த மிஷினுக்கும் கரண்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. அதை அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கேஷ் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த சாப் கட்டர் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.